கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு 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 மெய்வான் பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் மெய்வான் பரந்தனகாள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றும் கோது கலமுடைய கூவுவான் வந்து நின்றும் போது கலமுடைய பாவாய் எழுந்திராய் படிப்பறை குண்டு பாவாய் எழுந்திராய் படிப்பறை குண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆபென்றாராய்ந்து அருளேரோரெம்பாவாய் ஆபென்றாராய்ந்து அருளேரோரெம்பாவாய் திருப்பாவின் எட்டாவது பாசுரத்தை பார்ப்போமா. ஆண்டாளும் அவள் தோழிகளும் பாவை நோன்புக்கு வராத மற்றொரு பெண்ணை அழைக்கச் செல்கிறார்கள். அவள் வீட்டிற்குள் படுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியிலிருந்து கிழக்கு வெளுத்து விட்டது, எழுந்திராய் என்று கூறுகிறார்கள். அவள் உள்ளே இருந்து உண்மையில் கிழக்கு வெளுக்கவில்லை, கண்ணனை பிறந்த விறகு வேதனையினால் இரவு நிர்மலமாக தோன்றுகிறது, சூரியன் உதிக்க மாட்டானா என்று சந்திர முகம் உள்ள நீங்கள் கிழக்கு நோக்கி பார்க்கிற போது உங்கள் முகச்சோதி இருக்கலையா அது கிழக்கப்பட்டு வெளுத்தாக தோன்றுகிறது என்று கூறுகிறாள். வேறு அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்னு உள்ளேன்னு சொல்கிறாள். இவங்க எருமை சிறுவேடு மேய்வான் பரந்தனகான் என்கிறார்கள். அதாவது எருமைகள் பனிப்புல் மேய்வதற்காக செல்கின்றனவே அது உன் செவியில் விடவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளேருந்து என்ன சொல்கிறா, எருமைகள் மேய்வதற்காக போல உங்கள் முகஜோதி எங்கு பரவுகிறதோ அங்கு இருட்டு விலகிறது, அதை நீங்கள் எருமை செல்வதாக நினைக்கிறீர்கள், அது உங்கள் விபரீத ஞானம் என்று கூறிவிட்டார். ஆண்டாலும் மற்றவங்களும் கேட்குறாங்க, நாங்கள் சொன்னது சரியில்லாமல் போகுது, பொழுது விடியவில்லை என்பதற்கு நீ என்ன காரணம் கூறுகிறாய் என்கிறார்கள். அவள் உடனே உள்ளிருந்து ஆய்ப்பாடியில் அதிகம் பெண்கள் இருக்கிறார்கள், இங்கு வந்திருப்பவர்களும் மிக குறைவு, உண்மையில் விழுந்திருந்தால் எல்லோரும் தானே வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறா. ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, மிக்குள்ள பிள்ளைகளும் நீ வரவில்லைன்னு தெரிஞ்சவுடனே எல்லோரும் என்ன பண்ணுறான், அங்கேயே நிறுத்திட்டு நீ வந்து கிருஷ்ண அனுபவம் கிருஷ்ணகிட்ட நிறைய அன்பு செலுத்துவாள் என்று தெரிஞ்சு உன்னை கூப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே நிறுத்திட்டு உன்னை கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம், அதனால தான் எல்லோரும் வரல அப்படி சொல்கிறார். நீ வராமல் பாவம் நோன்பே நல்லா இருக்காது, அது களைகட்டாது, அதனால தான் உன்னை கூப்பிட வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்று துரகவாய்க்கின்ற துழாயமுடியாய் நாங்கள் நரகவாய்க்கேண்டாயாம் நீ
அப்படின்றபதே கேசி என்ற குதிரையின் வாயை பிளந்தவனை மல்லரை சாவத்தகர்த்த என்று சொன்னபடி சானுரன் முஸ்டிகன் என்ற இரு மல்லர்களை அனாயாசமாக அழித்தவனை தேவாதி தேவனான கண்ணனை சென்று நாம் வணங்கினால் பெண்களே நீங்கள் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீர்கள் என்று வருந்தி நம்மளுக்கு அருள் புரிவான் என்று கூறினார்கள். அதை கேட்டு அவளும் யோசித்து நான் வருகிறேன் என்று கிளம்பிவிட்டாள். கீழ்வானம் உடனே வெள்ளையை வெளுக்காது, இருண்டாக இருக்கிற வானம் மெல்ல சிவக்கும், அப்புறம் வண்ண கலவையாக மாறும், அப்புறம் மெல்ல மெல்ல வெள்ளையாக மாறிடும். அதுபோல் அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பலவித அனுபவத்தை கடந்து ஆச்சாரியின் துணையோடு தெளிவு பெறுகிறார்கள். அங்கே உள்ள தூங்கியிருந்தாலேயே ரொம்ப சிறந்த பாகவதை, அது இல்லாமல் கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவள். அதனால்தான் அவளை என்ன சொல்கிறாங்க, கோது கலமுடைய பாவாய், அதாவது கோதுகலம் குதுகலமுடையவள், சந்தோஷம் உடையவள். இவளை காதலித்ததுனால கண்ணன் சந்தோஷப்படுகிறானா அல்லது இவள் காதலித்தாலும் சந்தோஷப்படுகிறான் என்று பார்த்தால் கண்ணன் தேவன் மேலே அன்பாக இருக்கிறான். என்ன சொன்னாங்க, கோது கலமுடைய பாவாய், அதுமாதிரி மீதி எல்லாரையும் நிறுத்திட்டு வந்துடுறாங்க இவளை கூப்பிட்றதுக்கு. மிக்குள்ள பிள்ளைகளை நிறுத்திட்டு ஏன் இவளை கூப்பிட வந்தாங்க, இவள் ரொம்ப ஞானம் மிக்கவள், அதுக்காக தான் இவளை கூட்டம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எறும்புகள் சிறு வீடு மேய கிளம்பி விட்டது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. முந்தின பாட்டில் பார்த்த முறை இந்த பாடலையும் எப்படி அந்த நாராயண வழிபடுறதுக்கு அந்த கூட்டு வழிபாடு முறை, வைஷ்ணவ கூட்டு வழிபாடு முறைனால இவளை கஷ்டப்பட்டு கூட்டம் போகிறாங்க. அது எப்படி ஸ்ரீவிழுவத்தில் இருந்த பொண்ணுக்கு சிறு வீடு மேய்வது, அதாவது பனித்துளி படந்த புல்லை மேயிறது, அப்படின்னா மாடு மேய்க்கும் ஆயர்களுக்கான தெரிஞ்சிருக்கணும். இது எவ்வளவு எப்படி தெரிஞ்சது, ஏன்னா ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகாவே வரிச்சென்றாலே அதனால்தான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆ என்று ஆராய்ந்து அருளேறம்பாவாய், அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் பரமனை சேவித்தால் நம் குற்றம் குறைகளை கரணையுடன் ஆராய்ந்து நமக்கு அருள்வான் என்ற தத்துவத்தை இங்கு ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். இதே தான் கண்ணன் கீதையிலும் உணர்த்தினான். என்ன தான் கண்ணனை மட்டும் ஆராயிறான், அதாவது கர்ம ஞான பக்தி யோகங்களை அவனுக்கு தேவையில்லை, அவனுடைய தாசி பாவம் அன்ப அன்பு மட்டும்தான் அவனுக்கு வேண்டும், அதாவது நம்முடைய பரிபூர்ண சரணாகதி. பாட்டில் பார்த்திங்கன்னா நம்மாழ்வாரை குறிக்கிறாங்க, கோது கலமுடைய பாவாய் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த பதம் வந்து நம்மாழ்வாரை குறிக்கிறது. பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய பெண்பாவம் பாய்ச்சென்று நிறைய பாட்டுகளை பாடியிருக்கார் கிருஷ்ணன் மேலே. கீழ்வானம் வெள்ளென்று அந்த கலியுக தொடக்கத்தில் அந்த சூரியன் மாதிரி பிறந்தவர் தான் அந்த நம்மாழ்வார். கீழ்வானன்றது லீலா உபூதி, மேல்வானம் நித்திய உபூதி. நம்மாழ்வார் என்ன பண்ணார், அவருடைய திருவாயுமொழி பாசனங்களில் லீலா விபூதி நித்திய விபூதியாக மாறுவதை அருளியிருக்கிறார். ஓர் ஆயிரத்துள் எப்பத்து உரைக்கு வல்லாக்கு வைகுண்டமாகும் தம்மூரெல்லாம் வையம் மண்ணை விற்றிருந்து விண்ணும் ஆழ்வார் மண்ணுடை என்கிறார். இதிலிருந்து அவர் சொல்வதை காண முடிகிறது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா எருமை சிறு வீடு மேய்வான், வீடு மோட்சத்தை குறிக்கிறது, கீழ் வீடு கைவல்யத்தை குறிக்கிறது. நம்மாழ்வார் அவர் பாசனங்களில் இதைத்தான் குறிப்பிடுகிறார். எருமை என்பது நம்ம பார்த்துருக்கோம், அது மெதுவாக போகும். அது என்ன, அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அகங்காரம் மமகாரம் அதை குறிக்கிறது. இந்த மாதிரி அகங்காரம் மமகாரம் தான் என்னாகும், நம்ம கைவல்ய நிலையை தான் இருக்கணும். மிக்குள்ள பிள்ளைகளை, அதாவது அந்த கோபியை தொழிலைப்பி கட்டாயமாக கூட்டின்னு போகிறாள் இல்லையா, அது மாதிரி தான் நம்மாழ்வார் என்ன பண்ணுறார், நம்மளை கட்டாயமாக மோட்சத்துக்கு கூட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுறார். இந்த பாட்டில் போவான் போகின்றாரை அப்படின்னா எதுக்கு போகிறான், அந்த பரமனை காண போகிறான் அப்படி ஒரு செயலை நம்ம நினச்சாலே போகிறோம், அது நம்மளுடைய இலக்காகிவிடும். உபாயம் உபயம் இரண்டும் ஒரு மாதிரியாகவே கலந்துடும். கூவான் வந்து நின்றோம் என்று கோதை பாடுகிறார். நம்மாழ்வார் என்ன சொல்கிறார்,
கூவிக்கொள்ளும் காலமென்னும் குறுகாதோ. என்னை கூவி அருளாய் கண்ணனே, கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என்று நம்மாழ்வார் தன் பாசனங்களில் அந்த ஆண்டாள் சொன்ன மாதிரியே சொல்கிறார். இந்த பாசனம் நமக்கு சில உண்மைகளை உணர்த்துகிறது. அதாவது நம்ம என்ன பண்ணோம், கூடியிருந்து குளிந்தளரம்பா என்ன மாதிரி கோஷ்டியாக எல்லோரும் சேவிக்கணும். இன்னொன்று என்னென்னா, கீழ்வானம் வெள்ளன்னு சொல்லலாம் இல்லையா, கீழ்வானம் என்பது நம்ம வசம் இருக்க பரம்பொருளை வேண்டுறோம். ஆனால் அந்த பரம்பொருளை நம்ம அடையணும் என்ன பண்ணோம், வெள்ளென்று தூய்மையாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா என்ன பண்ணோம், நமக்கு உபாயம் தெரியாது, இந்த உலகத்தில் குழந்தைண்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா நம்மளை சத்துவகுணம் தலையெடுக்கும், அப்போ ஞான வெளிச்சம் கிடைக்கும், நமக்கு அந்த பெருமாள் கிடைப்பார். எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான். இப்போது பாகவத அனுபவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மொட்ச சக்தி அடைய சமயம் எடுத்துக்கொள்ள வரை நம்ம பரபரப்பின்றி அந்த எருமாடு மெய்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த உலக சித்திகளை நம்ம ஓய்ந்துட்டே இருக்கோம். அதுதான் சொல்கிறது, மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னா நம்ம சரணாகதி மார்க்கத்தை உடனே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு என்ன அர்த்தம், கண்ணன்ட்ட யார் அன்பாக இருக்காளோ அவள் கூட நம்ம இருந்தானு வச்சுங்கோ, நம்மளுக்கு அந்த அருள் கிட்டும். அதான் என்ன பண்ணுறா, அந்த அன்பாக அந்த கண்ணன்ட்ட இருந்தாலே அன்பாக அவளை தான் கூட்டின்னு போகிறாங்க. பாடி பறை கொண்டு நம்ம என்ன பண்ணோம், ஆச்சாரின புகழை பாடிகிட்டே இருக்கணும். மாவாய் பிளந்தானே மலர மாட்டிய தேவாதி தேவனை, அதாவது நம்மக்கிட்ட அகங்காரம் மமகாரம் இருக்குது, அந்த அரசர்களை அதாவது அந்த அசுரர்களை அதை கொலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ஆச்சாரம் ஞானம் வேணும். அப்போ இருந்தால் என்ன பண்ணோம், அந்த அந்த அரக்கர்களை கொலை பண்ணி நம்மளுக்கு இறைசக்தி கிடைக்க ஆச்சாரியன் பண்ணுவார். தேவாதி தேவன் அதாவது அந்த காஞ்சிவரத பெருமாள் இருக்காங்களே, அவர் தான் தேவாதி தேவன். சென்று நாம் சேவித்தால் அந்த ஆச்சாரிய திருவடியை பற்றினால் ஆ என்று ஆராய்ந்தருளால். ஆச்சாரியர் என்ன பண்ணுவார், எல்லா சீடர்களையும் எதுவும் வெறுப்பு வெறுப்பெல்லாம் வச்சுக்க மாட்டார், அவருக்கு எல்லாரையுமே பரமபதம் அனுப்பினது அவருடைய எண்ணமே. வைஷ்ணவத்தில் ஆச்சாரிய சம்பந்தம் முக்கியம். ஆண்டாளைப் போல நாமும் இந்த கண்ணனை மார்கழி மாதத்தில் சேவித்து அவனுடைய இறையர்களை பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கோதாஸ்துதிஹி. ஸ்ரீமான் வேங்கடநாதாரியா கவிதாதிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே. பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா க்ருணந்த. உச்சாவசை விரகசங்கமஜை ருதந்தை. ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதீயா. இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை நம்ம இப்போ சேவிக்கலாம். கோதை பிராட்டியே, நீ இயற்கையிலேயே பெண்ணாக தோன்றிவிட்டாய். ஆனால் ஆண்மகனான எம்பெருமானை பல்வேறு வகைகளில் நீ அனுபவித்து வெல்வதற்கு உனக்கு உரிமையும் கடமையும் உண்டு. உன் தந்தையான பெரியாழ்வார் முதலிய ஆழ்வார்கள் உன் காதலனான எம்பெருமானை நீ அனுபவிப்பது போலவே அனுபவிக்க வேண்டுமென்று மிக்க ஆசைப்பட்டனர். ஆண் மக்களாகிய அவர்களுக்கு அது ஏழுமா? அதற்காக அவர்கள் ஒரு யுக்தி செய்தனர். அவர்கள் தங்களையே பெண்ணாக பாவித்து பெண்முடை உடுத்தினர். தங்களுக்கு பகவானிடம் உள்ள பக்தியை காதலாக்கி கொண்டனர். ஆகவே எம்பெருமானை பிரிந்து வருந்துதல், பின் கூடுதல், தூது விடுதல், மடல் ஊறுதல் முதலிய பல்வேறு நிலைகளை எல்லாம் தாங்கள் கொண்டு அனுபவித்தனர். இந்த அனுபவத்தின் விளைவாக தங்கள் பாசுரங்களிலும் இவற்றை அமைத்தும் பாடினர். இப்படி இருக்க இயற்கையிலேயே பெண்ணாக தோன்றிய உனக்கு எம்பெருமானிடம் உள்ள அனுபவம் எத்தகையது என்று எங்களால் பேச முடியுமா? கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கோதாஸ்து.